ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, ஷிவ் பாபா வந்து தோட்டத்தினுடைய எஜமானராக இருக்கிறாரு, தோட்டத்தினுடைய உரிமையாளராக இருக்கிறாரு. ஷிவ் பாபா வந்து இப்போ தோட்டக்காரர்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் நல்ல நல்ல மலர்களை கொண்டு வரணும், வாசனையுடைய மலர்களை கொண்டு வரணும், அசுத்தமான வாடிப்போன மலர்களை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பார்வை வந்து வாசனையுடைய அழகான மலர் மீது தான் இருக்குது, அசுத்தமான பார்வை உடைய கெட்ட எண்ணம் உடைய அந்த மாதிரி மலர்கள் மீது என்னுடைய பார்வை வந்து படுவதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோட்டக்காரர்கள் யாரு அப்படின்னா, பாபா சொல்கிறாரு, யார் வந்து நிறைய மலர்களை வந்து உருவாக்குறாங்களோ, அதாவது நிறைய பாபா குழந்தைகளை வந்து உருவாக்குறாங்களோ, ஆத்மாக்களை உருவாக்குறாங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோட்டக்காரர்களாக இருக்காங்க. தோட்டத்தினுடைய உரிமையாளர் எஜமானர் வந்து ஷிவ் பாபா. தோட்டத்தை வந்து பாபாவுடைய ஒவ்வொரு சென்டரையும் பராமரிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து தோட்டக்காரர்கள். ஒவ்வொரு சென்டருமே வந்து தோட்டங்களாக இருக்கு, மலர் தோட்டமாக இருக்கு. வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுமே வந்து மலர்களாக இருக்காங்க. இப்போ இந்த மலர்களை எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக உருவாக்கி பாபாவுக்கு முன்னாடி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லா ஆதாரமுமே இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முரளியில் ரொம்ப ஆழமாக வந்து பாபா சொல்கிறாரு. பாபா சொல்றாரு, சில தோட்டக்காரர்கள் வந்து என்னை சந்திக்க வரும் பொழுது நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிறைய மலர்களை வந்து உருவாக்கி கொண்டு வராங்க, சில பேர் வந்து சாதாரண மலர்களை தான் வந்து கொண்டு வராங்க, அதற்கு தகுந்தார் போலதான் அவங்க பதவி அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. மேலும் இந்த தோட்டத்தின், அதாவது மலர் நிறைந்த கார்டனை உருவாக்குறதுக்கு அதுக்கு விதையாக இருக்கிறது வந்து ஷிவ் பாபா, காடை உருவாக்குறதுக்கு விதையாக இருக்கிறது வந்து ராவணன். இந்த காட்டனுடைய மிகப்பெரிய முள் எது அப்படின்னா தேக அபிமானம் தான் அப்படின்னு சொல்கிறார் பாபா. சொல்கிறாரு, சில முள் அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள், காம விகாரத்தினுடைய எண்ணங்களுடைய முள்ளுகளாக வந்து இருக்குது, தோட்டக்காரர்கள் நீங்கள் தான் அந்த முள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தான் வந்து நம்பர் ஒன் தோட்டக்காரர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா வந்து ஒவ்வொரு தோட்டத்தையும் பார்க்குறாரு, தோட்டக்காரர்கள் வந்து எப்படி தோட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஒவ்வொரு மலர்களையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா. தோட்டக்காரர்கள் நீங்கள் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும், உங்களையே நீங்கள் வந்து சோதனை செய்யணும், ஏன்னா சில நேரங்களில் மாயை வந்து தோட்டக்காரர்களை கூட வந்து வீழ்த்திடுது. அப்போ தோட்டக்காரர்களே கீழ் விழுந்துடுறாங்க அப்படின்னா அந்த தோட்டத்தினுடைய மலர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படிங்கிறார் பாபா. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, தோட்டக்காரர்கள் உங்களை நீங்களே வந்து சோதனை செய்யுங்க, உங்களுடைய குறைகளை வந்து உங்ககிட்ட இருந்து போக்குங்க, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது, என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களையே நீங்கள் சோதனை செய்து உங்களை நீங்கள் முழுமையாக்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பின்னாடி ரொம்ப பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. மேலும் பாபா சொல்கிறாரு, உங்கள் மீது இப்போ வந்து பிரகாஸ்பதி தசா, அதாவது குரு தசா வந்து நடந்துட்டுருக்குது. பிரகாஸ்பதி விருட்சபதி அப்படின்னா இந்த முழு மரத்தினுடைய விருட்சபதி, இது விதை, விதை ரூபமாக இருக்கக்கூடிய சிவத்தந்தையினுடைய பார்வையே உங்கள் மேலே இருக்குது, அதுதான் குரு தசை அப்படின்னு சொல்கிறோம், அதாவது குருவினுடைய பார்வையே உங்கள் மேலே இருக்குது, அதனால் நீங்கள் எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறார். அதனால் பாபா கிட்ட நம்ம சந்திக்க போகும் பொழுது நிறைய மலர்களை வந்து நம்ம உருவாக்கணும், நிறைய பேருக்கு சேவா பண்ணணும், எல்லாரையும் வந்து நல்லவர்களை ஆக்கணும், அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம முழுமையாக்கிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனம் வைக்கணும் அப்படின்னு பாபா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 6/6/2024 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா தோட்டத்தின் எஜமானராக இருக்கிறார். இந்த தோட்டத்து எஜமானரிடம், தோட்டக்காரர்களாகிய நீங்கள் நல்ல நல்ல நறுமணமிக்க மலர்களை கொண்டு வர வேண்டும், வாடிப்போன மலர்களை கொண்டு வராதீர்கள். கேள்வி, பாபாவின் பார்வை எந்த குழந்தைகள் மேல் படுகிறது, யார் மேல் படுவதில்லை? பதில், யார் நல்ல நறுமணம் தரும் மலர்களோ, நிறைய முட்களை மலராக்கக்கூடிய சேவை செய்கிறார்களோ, அவர்களை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார், அவர்கள் மேல் தான் பாபாவின் பார்வை போகிறது. யாருடைய உள் உணர்வு அசுத்தமாக உள்ளதோ, கண்கள் ஏமாற்றுகிறதோ, அவர்கள் மேல் பாபாவின் பார்வை கூட படுவதில்லை.
பாபா கூட சொல்வார், குழந்தைகளே மலராகி நிறைய மலர்களை உருவாக்குங்கள், அப்போது புத்திசாலி தோட்டக்காரர் என்று சொல்லப்படுவீர்கள். ஓம் சாந்தி. தோட்டத்து எஜமானராகிய பாபா வந்து தன்னுடைய பூக்களை பார்க்கிறார். ஏனெனில் எல்லா சென்டர்களிலும் பூக்கள் மற்றும் தோட்டக்காரர்கள் இருக்கின்றனர். தோட்டத்தை பராமரிக்கக்கூடியவர், சென்டரை பராமரிக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தோட்டக்காரர்கள். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் மலர்களாக இருக்காங்க. இங்கே தோட்டத்து எஜமானரிடம் வந்து உங்கள் நறுமணத்தை பரப்புகின்றீர்கள். நீங்கள் மலர்கள் அல்லவா? உங்களுக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியும். என்ன விஷயம் தெரியும்? முள்காட்டின் விதை ரூபமாக ராவணன் இருக்கிறார். மற்றபடி முழு மரத்தின் விதை ஒரே ஒரு ஷூபாபா தான் ஆவார். இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதை ரூபம் வந்து ஒரு ஷூபாபா. ஆனால் மலர்களின் தோட்டத்தை முட்களின் காடாக உருவாக்குபவரும் ஒருவர் இருப்பார். மலை நிறைந்த தோட்டத்தை முள்ளு காடாக ஆக்கக்கூடியவங்களும் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவரே ராவணன். ஆக தீர்மானியுங்கள், பாபா சரியாக சொல்லிக் கொடுக்கின்றார் அல்லவா. தேவதைகள் என்ற பூக்களின் தோட்டத்திற்கு விதை ரூபம் தந்தை ஆவார். தேவதைகளுடைய பூந்தோட்டம் எது? சத்தேகம். அதை உருவாக்குறதுக்கு விதையாக இருக்கக்கூடியது யாரு? இந்த சங்கமயுகத்தில் நமக்கு ஷூபாபா. நீங்கள் இப்பொழுது தேவி தேவதை ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. நாம் எப்படிப்பட்ட மலராக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தெரிந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் எப்படிப்பட்ட மலராக இருக்கேன். அழகான வாசனையுடைய, வாசனையை பரப்பக்கூடிய மலராக இருக்கேன். ஆனால் வாசனை அப்படிங்கிறது நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் தான் வாசனை. இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கேனா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். தோட்டத்து எஜமானர் கூட பூக்களை பார்க்க இங்கே தான் வருகின்றார். நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக தோட்டத்தினுடைய உரிமையாளர் யாரு? சிவத்தந்தை பார்க்க வராரு. மற்ற அனைவரும் தோட்டக்காரர் ஆவர். அதிலும் பலவிதமான தோட்டக்காரர்கள் இருக்கின்றனர். அந்த தோட்டத்திலும் விதவிதமான தோட்டக்காரர்கள் இருப்பார்கள் அல்லவா. இப்போ வெளி உலக பூந்தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய தோட்டக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் விதவிதமாக இருக்காங்க. சிலருக்கு 500 ரூபாய் வருமானம் கிடைக்கிறது, சிலருக்கு 1000 ரூபாய் வருமானம் கிடைக்கிறது, சிலருக்கு 2000 ரூபாய் கிடைக்கிறது. முகல் கார்டனின், முகல் கார்டன் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற ஒரு மலர் தோட்டம், கவர்மெண்ட் தோட்டம். அதனுடைய தோட்டக்காரர் கண்டிப்பாக மிகுந்த புத்திசாலியாக இருப்பார். ஏன்னா அங்கே எல்லாமே வந்து எல்லா மலர்களுமே இருக்கும், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுக்கு தான் பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அந்த தோட்டத்தினுடைய தோட்டக்காரர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார். அவருடைய ஊதியம் மிக அதிகமாக இருக்கும். இது எல்லைக்கப்பாற்பட்ட பெரிய தோட்டமாக இருக்கிறது, எது? பாபா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கார்டன். அதிலும் பலவிதமான தோட்டக்காரர்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். எப்படி அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய தோட்டக்காரர்கள் வந்து இருக்காங்களோ, அதே போலதான் இந்த தோட்டத்தையும் பராமரிக்கக்கூடிய தோட்டக்காரர்கள் வரிசை கிரமமாக இருக்காங்க அப்படிங்கிறார் பாபா. யார் மிக நல்ல தோட்டக்காரர்களாக இருக்கின்றனரோ அவர்கள் தோட்டத்தை மிக நல்ல அழகுடையதாக உருவாக்குகின்றனர். நல்ல பூக்களை வைக்கின்றனர். அரசு இல்லத்தின் முகல் கார்டன் எவ்வளவு நன்றாக உள்ளது! இது எல்லைக்கப்பாற்பட்ட தோட்டமாகும். தோட்டத்து எஜமானர் ஒருவர் தான், யாரு? சிவத்தந்தை தான் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர். முள்காட்டின் விதை ராவணன் மற்றும் மலர் தோட்டத்தின் விதை ஷூபாபா ஆவார். ஆஸ்தி பாபாவிடமிருந்து கிடைக்கிறது, ராவணனிடமிருந்து கிடைப்பதில்லை. அவர் சாபம்தான் கொடுக்கிறார். எப்போது சாபத்திற்கு ஆளாகின்றரோ அப்பொழுது அனைவரும் சுகம் கொடுக்கக்கூடியவரை நினைவு செய்கின்றனர். ஏன்னா சாபம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே எல்லாருமே துக்கத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் சுகம் கொடுக்கக்கூடியவரை வந்து எல்லாருமே நினைவு செய்கிறாங்க. ஏனெனில் அவர் சுகத்தின் வள்ளல், எப்பொழுது சுகம் தரக்கூடியவர் ஆவார், எப்பயுமே சுகம் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் பாபாவுக்கு சதா சிவம் அப்படின்னு சொல்கிறோம். தோட்டக்காரர்கள் கூட விதவிதமாக இருக்கின்றனர். எப்படி தோட்டத்தை சிறியதாகவோ பெரியதாகவோ உருவாக்கி இருக்கின்றனர் என்று தோட்டத்து எஜமானர் வந்து தோட்டக்காரர்களை பார்க்கின்றார். எப்படிப்பட்ட மலர்களாக இருக்கின்றனர் என்பதையும் கவனத்தில் கொண்டு வருகின்றார்.
சில நேரம் மிக நல்ல நல்ல தோட்டக்காரர்களாக வருகின்றனர். அவர்கள் தோட்டத்தின் மலர்களின் அலங்காரம் கூட மிக நன்றாக இருக்கிறது. நல்ல தோட்டக்காரர்கள் வராங்க, அவங்க அந்த தோட்டத்தை அவ்வளோ நல்லா அலங்கரிச்சிருக்காங்க, நிறைய ஆத்மாக்களை உருவாக்கியிருக்காங்கிறார். அப்பொழுது தோட்ட எஜமானருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. யாருக்கு? ஷூபாபாவுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுதான் தோட்டக்காரர்களை பார்க்கும் பொழுது. ஆகா, இவர் மிக நல்ல தோட்டக்காரர்களாக இருக்கிறார் அப்படின்னு பாபாவுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்க. நல்ல மலர்களை கொண்டு வந்திருக்கிறார். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மற்றும் அவருடையது எல்லையற்ற விஷயங்கள் ஆகும். பாபா சொல்றது வந்து எல்லையற்ற விஷயம். பாபா முற்றிலும் சத்தியமானதை சொல்கிறார் என்று குழந்தைகள் நீங்கள் மனதில் புரிந்து கொள்கின்றீர்கள். அரை கல்பம் இராவண ராஜ்யம் நடக்கிறது. மலர் தோட்டத்தை முள் காடாக இராவணன் ஆக்கி விடுகிறார். காட்டில் ஒரே முள்ளாக தான் இருக்கும். காடு அப்படின்னா அங்கே வந்து முள்ளு தான் நிறையா இருக்கும். மிகுந்த துக்கம் இருக்கும். தோட்டத்தில் முள் செடி இருக்குமா என்ன? இல்லையா, ரோஜா தோட்டம் மலர் நிறைந்த தோட்டத்தில் முள் செடி இருக்குமா என்ன? ஒரு முள் செடி கூட இருக்காது. ஏன்னா அந்த தோட்டக்காரரே என்ன பண்ணியிருப்பார், அந்த அளவுக்கு முள் அந்த கலையெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக வச்சிருப்பார். குழந்தைகள் அறிவர் ராவணன் தேக அபிமானத்தில் கொண்டு வருகிறது. ராவணன் அப்படின்னா அஞ்சு விகாரம், இதுதான் நம்மளை வந்து தேக அபிமானத்திலேயே கொண்டு வருது. பெரியதுலேயும் பெரிய முள் தேக அபிமானமாகும். சிலருடைய பார்வை காம விகாரம் நிறைந்ததாக இருக்கிறது மற்றும் சிலருடைய பார்வை பாதி அளவு காம விகாரத்துடன் இருக்கிறது என்று பாபா நேற்று இரவு வகுப்பிலும் கூட புரிய வைத்திருந்தார். சிலர் புதிய புதிய குழந்தைகளாகவும் வருகின்றனர். அவர்கள் முதலில் நன்றாக இருக்கின்றனர். விகாரத்தில் ஒருபோதும் செல்ல மாட்டோம், தூய்மையாக இருப்போம் என்று நினைக்கின்றனர். அந்த நேரம் மட்டும் சுடுகாட்டு வைராக்கியம் வருகிறது. பிறகு வீட்டிற்கு சென்றதும் மோசமாகி விடுகின்றனர். அவர்களுடைய பார்வை அசுத்தமாகி விடுகிறது. பாபா இவர் மிகவும் நல்ல மலராக இருக்கிறார் என்று, நல்ல நல்ல பூக்கள் என்று எண்ணி தோட்டத்தை எஜமானரிடம் கொண்டு வருகின்றனர். இவர் இப்படிப்பட்ட மலராக இருக்கிறார் என்று சில தோட்டக்காரர்கள் பாபாவின் காதில் சென்று சொல்கின்றனர். தோட்டக்காரர்கள் என்றால் கண்டிப்பாக சொல்வார்கள் அல்லவா? பாபா உள்மனதை அறிபவர் என்பது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியவர் வந்து ஷிவ பாபா கிடையாது. தோட்டக்காரர் ஒவ்வொருவருடைய நடத்தையையும் சொல்கின்றார். தோட்டக்காரர் போய் தோட்டத்தினுடைய உரிமையாளர்கிட்ட ஒவ்வொரு மலர்களும் எப்படிப்பட்ட மலர்கள் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. பாபா இவருடைய பார்வை நன்றாக இல்லை, இவருடைய நடத்தை ராயலாக இல்லை, இவர் 10-20% மாறி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்களே. கண்கள் தான் முக்கியமானதாகும், அவைதான் மிகவும் ஏமாற்றுகின்றன. தோட்டக்காரர் வந்து தோட்டத்து எஜமானரிடம் அனைத்தையும் சொல்வார். நீங்கள் எப்படிப்பட்ட மலர்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று பாபா ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு டீச்சரிடமும் கேட்கின்றார். சிலர் ரோஜா மலராக இருக்கின்றனர், சிலர் மல்லிகையாக இருக்கின்றனர், சிலர் அரளி பூக்களை கூட அழைத்து வருகின்றனர். இங்கே மிக எச்சரிக்கையோடு இருக்கின்றனர். காட்டுக்கு சென்றதும் உலக வாழ்வில் வாடி போய் விடுகின்றனர். பாபாவை சந்திக்க போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. திரும்பவும் இந்த உலகத்துக்கு போகும்போது, காட்டுக்கு போகும்போது வாடி போயிடுறாங்க. இவர் எந்த மாதிரியான மலர் என்று பாபா பார்க்கின்றார். மாயை தோட்டக்காரர்களையும் மிக பலமாக அடித்து விடுகிறது. ஆக தோட்டக்காரரும் கூட முள்ளாக மாறிவிடுகின்றார்கள். தோட்டத்தை எஜமானர் வருகிறார் என்றால் முதலில் தோட்டத்தை பார்க்கின்றார். பிறகு பாபா அமர்ந்து மலர்களையும் அலங்காரம் செய்கின்றார். குழந்தைகளே, எச்சரிக்கையோடு இருங்கள், குறைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள், இல்லையானால் பிறகு பச்சாதாப பட வேண்டியிருக்கும் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபா லக்ஷ்மி நாராயணனாக வந்திருக்கிறார். அதற்கு பதிலாக நாம் வேலைக்காரராக ஆகலாமா என்ன? நம்ம எல்லாரையும் உலக எஜமானனாக்க வந்திருக்கிறார், அதுக்கு பதிலாக ஒரு வேலையாளாகிறதா என்ன அப்படிங்கிறார். நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக தகுதியானவர்களாக ஆகின்றோமோ என்று தன்னைத்தானே சோதனை செய்யப்படுகிறது. நான் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாகிறேன், நான் எந்த அளவுக்கு தகுதியானவன் ஆகிறேன் அப்படின்னு உங்களையே நீங்கள் வந்து சோதனை செய்துக்கணுங்கிறார் பாபா.
முள்காட்டின் விதையாக ராவணன் இருக்கிறார், மலர் தோட்டத்தின் விதையாக ராமர் சிவபாபா இருக்கின்றார் என்று நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆனாலும் பாபா பள்ளிக்கூடத்தின் எக்ஸாம்பிளை சொல்லுகின்றார். அந்த பள்ளிக்கூடம் வெளி உலகத்தில் இருக்கு இல்லையா, அதனோட எக்ஸாம்பிளை வந்து பாபா மகிமை பண்ணுறார். பாபா பள்ளி படிப்பை மகிமை செய்கின்றார். அந்த படிப்பு நல்லதாகும். ஏன் அந்த படிப்பு அவ்வளோ உயர்ந்தது? ஏனெனில் அது வருமானத்திற்கான ஆதாரமாகும். அங்கே நல்லா படித்தாங்க அப்படின்னா அந்த படிப்பை வச்சு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. குறிக்கோள் கூட இருக்கிறது அந்த படிப்பில். இந்த படிப்பை படித்து நான் இந்த நிலையை அடைய போகிறேன் அப்படின்னு குறிக்கோள் இருக்குது. இது கூட பாடசாலை ஆகும். பாபாவுடைய இந்த கிளை நிலையங்கள் கூட ஒவ்வொன்றுமே பள்ளிக்கூடமாக தான் இருக்குது. இங்கே கூட குறிக்கோள் இருக்கிறது. வேறு எங்கும் இப்படி குறிக்கோள் இருப்பதில்லை அப்படிங்கிறார். வேறு எங்கேயாவது குறிக்கோளோடு படிக்கிறாங்களா என்ன? நிறைய சாஸ்திரம் படிக்கிறாங்க, ஸ்லோகங்களை படிக்கிறாங்க, எந்த குறிக்கோளுமே கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா படிக்க வரீங்க, இங்கே குறிக்கோள் இருக்குங்கிறார் பாபா. உங்களுடையது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான ஒரே குறிக்கோள் ஆகும். பக்தி மார்க்கத்தில் சத்திய நாராயணனுடைய கதையை மிகவும் கேட்கின்றனர். குறிக்கோள் இருக்குது. பாபா சொல்கிறாரு நமக்கு சத்திய நாராயணன் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய குணங்களை நம்ம இங்கேயே கொண்டு வரணும், இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதற்காக இங்கே ஒவ்வொரு மலர்களும் முயற்சி செய்துட்ருக்கோம். ஆனால் வெளி உலகத்தில் வந்து நாராயணனுடைய கதைன்னு கேட்குறாங்க, கேட்டுட்டு போயிடுறாங்களே தவிர அந்த மாதிரி குணத்தை நம்ம கொண்டு வந்தோன்னா நாராயணன் ஆயிடலாங்கிற அந்த ஒரு ஷூரிட்டி அங்கே வந்து யாருமே கொடுக்கறது இல்லை. அதனால தான் பாபா சொல்கிறாரு இது மாதிரி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். ஒவ்வொரு மாதமும் பிராமணனை அழைக்கின்றனர். அந்த சத்திய நாராயணனுடைய கதையை சொல்றதுக்காக கேட்கறதுக்காக பிராமணர்களை எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. பிராமணன் கீதையை சொல்கின்றார். இன்றைக்கோ கீதையை அனைவரும் சொல்கின்றனர். இன்னைக்கு எல்லாருமே வந்து கீதையை சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. உண்மையான பிராமணர்கள் யாருமே இப்பொழுது இல்லை. நீங்களோ சத்தியமான பிராமணர்கள், உண்மையான பிராமணர் நீங்க தான். சத்தியமான தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை சொல்கின்றீர்கள். சத்திய நாராயணருடைய கதையாகவும் இதுதான் இருக்கிறது, அமர கதையாகவும் இருக்கிறது, மூன்றாம் கண்ணின் கதையாகவும் இருக்கிறது. பகவானுடைய மகாவாக்கியம், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். அந்த மனிதர்கள் கீதையை சொல்லிக்கொண்டே வருகின்றனர். பிறகு யார் ராஜா ஆனார்? நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆக்குவேன், நானோ அப்படி ஆக மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் யாரும் இருக்கிறார்களா? சிவபாபா தான் நமக்கு அப்படி சொல்கிறார், உங்களை எல்லாரையும் நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்கிட்டு நான் ராஜா ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லி. உலகத்தில் இப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு பாபா. இப்படி இதற்கு முன் கேட்டிருக்கிறீர்களா, இப்படி சொல்லி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு பாபா. இந்த ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் குழந்தைகளுக்கு இப்படி புரிய வைக்கின்றார். இங்கே தோட்டத்து எஜமானரிடம் புத்துணர்ச்சி அடைய வருகிறோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். தோட்டத்தினுடைய எஜமானர் யார்? சிவபாபாவை சந்தித்து அவருடைய மகாவாக்கியத்தை கேட்டு புத்துணர்வு அடையிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. தோட்டக்காரர்களாகவும் ஆகின்றனர், பூக்களாகவும் ஆகின்றனர். நிறைய குழந்தைங்க வந்து தோட்டத்தை பராமரிக்கக்கூடியவராகவும் ஆகிறாங்க, தோட்டத்தினுடைய மலர்களாகவும் ஆகிறாங்க. கண்டிப்பாக தோட்டக்காரர் ஆக வேண்டும். நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக தோட்டக்காரர்கள் ஆகணுங்கிறாரு. நிறைய பேரை உருவாக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். விதவிதமான தோட்டக்காரர்கள் இருக்கின்றனர். நல்ல சேவை செய்யவில்லை என்றால் எப்படி நல்ல மலர்களை உருவாக்க முடியும்? நான் எப்படிப்பட்ட மலர், எப்படிப்பட்ட தோட்டக்காரன் என்று ஒவ்வொருவரும் தன் மனதிடம் கேட்க வேண்டும். குழந்தைகள் ஞான சிந்தனை, விச்சார் சாகர மந்தனம் செய்ய வேண்டும். தோட்டக்காரர் கூட விதவிதமாக இருக்கின்றனர் என்று பிராமணிகள் தெரிந்திருக்கின்றனர். சில நல்ல நல்ல தோட்டக்காரர்களும் வருகின்றனர். அவர்களுடையது பெரிய நல்ல தோட்டமாக இருக்கும். நல்ல தோட்டக்காரர் என்றால் தோட்டத்தையும் நல்லதாக உருவாக்கி இருக்கின்றார். நல்ல நல்ல பூக்களை பாபாவிடம் கொண்டு வருகின்றனர். அதை பார்த்து மன மகிழ்ச்சி அடைகின்றது. சிலர் சாதாரண பூக்களை கொண்டு வருகின்றனர். இவர்கள் என்னென்ன பதவி அடைவார்கள் என்று தோட்டத்தை எஜமானர் புரிந்து கொள்கின்றார். இப்பொழுது நேரம் இருக்கிறது, ஒவ்வொரு முல்லையும் மலராக்குவதில் உழைப்பு தேவைப்படுகிறது.
சிலர் மலராக மாற விரும்புவதே இல்லை, முல்லைதான் விரும்புகின்றனர். அவர்களின் கண்களுடைய உள் உணர்வு மிக அசுத்தமாக இருக்கிறது. அவங்களுடைய கண் உள் உணர்வு அசுத்தமாக இருக்கு. இங்கே வந்தும் கூட அவர்களுக்குள் நறுமணம் ஏற்படுவதில்லை. எனக்கு முன்னால் மலர்கள் அமர்ந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோட்டத்து எஜமானர் விரும்புகின்றார். தோட்டத்தினுடைய எஜமானர் ஷூபாபா விரும்புகிறார், என்னுக்கு முன்னாடி நல்ல நல்ல மலர்கள் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றேன் என்கின்றார். இவர்களுடைய உள் உணர்வு இப்படி விகாரமானதாக இருக்கின்றது என்று பார்க்கிறேன். ஆக அவர்கள் மீது பார்வை கூட படுவதில்லை. ஆகையால் ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன், என்னுடைய இந்த மலர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எவ்வளவு நறுமணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, முள்ளிலிருந்து மலராகி இருக்கிறார்களா இல்லையா, ஒவ்வொருவரும் தனக்குத்தானே புரிந்து கொள்ள முடியும் நாம் எந்த அளவு மலராகி இருக்கிறோம், முயற்சி செய்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தங்களை சோதித்துக் கொள்ள முடியும். அடிக்கடி சொல்கின்றார், பாபா நாங்கள் உங்களை மறந்து விடுகிறோம், யோகத்தில் அமர முடிவதில்லை, நினைவு செய்ய முடியவில்லை என்றால் எப்படி மலராவீர்கள் சொல்றாங்களா, பாபா எங்களால் உங்களை நினைக்க முடியல, யோகத்தில் அமர முடியல. சரி, என்னை நினைக்கவே இல்லை அப்படின்னா நீங்க எப்படி மலராவீங்கிறார் பாபா. நினைவு செய்தால் பாவங்கள் துண்டிக்கப்படும், மலராக மாறி மற்றவர்களையும் மலர ஆக்குவீர்கள். நீங்க மலரானாதான் மற்றவங்களை ஆக்க முடியும். அப்போதுதான் தோட்டக்காரர் என்று பெயர் வைக்க முடியும். ஒரு மலர் இன்னொரு மலரை உருவாக்கணும், அப்பதான் நீங்க தோட்டக்காரர் அப்படிங்கிறார் பாபா. பாபா தோட்டக்காரர்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், தோட்டக்காரர்கள் இருக்கின்றீர்களா, ஏன் தோட்டக்காரராக ஆக முடியாது, நீங்கெல்லாம் ஏன் தோட்டக்காரர்கள் ஆக முடியாதுன்னு கேட்கிறார் பாபா. பந்தனத்தை விட வேண்டும், என்ன காரணம் பாபா, அது விஷயம் இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க பாபா, சொல்கிறாரு அது எல்லாமே பந்தனம், அந்த பந்தனத்தை விட்டுட்டு நீங்கள் தோட்டக்காரர்கள் ஆகுங்க. உள்ளுக்குள் உற்சாகம் வர வேண்டும், சேவையின் ஆர்வம் இருக்க வேண்டும், தன்னுடைய சிறகுகளை விரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யார் மேல் அதிக அன்பு இருக்கிறதோ அவரை விட்டு பிரிய முடியுமா என்ன, முடியாது. இப்போ பாபா சொல்கிறாரு அப்போ அதிக அன்பு யார் மீது இருக்கணும், ஷூபாபா மீது தான் இருக்கணும். அப்போ அவருடைய தோட்டத்தை அவருடைய சென்டர்களை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய ஆத்மாக்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்கணும், அதுக்கு பற்றதிலிருந்து வெளியில் வாங்க அப்படிங்கிறார் பாபா. பாபாவின் சேவைக்காக எதுவரை மலராகி பிறரையும் ஆக்கவில்லையோ அதுவரை உயர்ந்த பதவி எப்படி கிடைக்கும், 21 பிறவிகளுக்கான உயர்ந்த பதவி ஆகும் இது. மகாராஜாக்கள், ராஜாக்கள், பெரிய பெரிய செல்வந்தர்களும் இருக்கின்றனர். பிறகு வரிசை கிரமமாக குறைவான செல்வந்தர்களும் இருக்கின்றனர். அந்த மாதிரி பதவி இருக்கு, ராஜாக்களும் இருக்கின்றனர். இப்பொழுது நாம் என்ன ஆவோம், யார் இப்போது முயற்சி செய்வார்களோ அவர்கள் கல்ப கல்பத்திற்கு அப்படி ஆவார்கள். இப்போ யார் எப்படி முயற்சி அடைகிறாங்களோ ஒவ்வொரு கல்பமும் அப்படிதான். இப்போது முழுமையான சக்தி கொடுத்து முயற்சி செய்ய வேண்டும், அவ்வளோ ஃபோர்ஸோடு நம்ம முயற்சி செய்யணுங்கிறார். நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும், யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் நடைமுறையில் கொண்டு வருவார்கள். தினசரி வருமானம் மற்றும் நஷ்டத்தை பார்க்க வேண்டும். இது 12 மாதத்திற்கான விஷயம் அல்ல, 12 மாதம் கழித்து கணக்கு லாப நஷ்டத்தை பார்க்குற விஷயம் இது கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் சோதிச்சுக்கணும், லாப நஷ்ட கணக்கை பார்க்கணுங்கிறாரு. தினமும் தன்னுடைய லாப நஷ்டத்தை பார்க்க வேண்டும், நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, இல்லையானால் 3 பிரிவினர் ஆகிவிடுவீர்கள் அப்படிங்கிறார் பாபா. பள்ளிக்கூடத்தில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா, இனிமேலும் இனிமையான குழந்தைகள் தெரிந்திருக்கின்றீர்கள், விருட்சப்பதி நம்மளுடைய விதையாக இருக்கிறார். விருட்சத்தினுடைய பதி யாரு, விதை, ஷூபாபா நம்மளுடைய விதையாக இருக்கிறார். அவர் வருவதன் மூலம் நம் மீது பிரகாஷ்பதி தசை அமர்கிறது, குரு தசை வந்து உட்காருது. பிறகு ராவண ராஜ்யம் வரும்போது ராகு திசை அமர்கிறது. விருட்சபதி மிகவும் உயர்ந்தவர், யாரு, ஷூபாபா வந்து மிகவும் உயர்ந்தவர். ராவணன் மிகவும் தாழ்ந்தவர், அவ்வளோ ரொம்ப தாழ்ந்தவர். எதனால், ஒரேடியாக சிவாலயத்தை வைஷ்யாலயமாக மாற்றி விடுகிறான். எவ்வளோ உயர்ந்து இருந்த சிவாலயத்தை விஷநிறைந்த உலகமாக ஆக்கிடுதுலையே இந்த அஞ்சு விகாரம், அதனால ரொம்ப தாழ்ந்தது.
இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது பிரகாஸ்பதி திசை இருக்கிறது. முதலில் புதிய மரமாக இருக்கிறது, பிறகு பாதிக்கு பின் பழையது ஆரம்பமாகிறது. ஆரம்பத்தில் புதிய மரம், சத்தியுகமாக இருக்கும்போது புது மரம், அப்புறம் வளர வளர பாதி பழசாகுது, இந்த மாதிரி பழசாயிடு போயிடுது. தோட்டத்து எஜமானரும் இருக்கிறார், தோட்டக்காரர்களும் அதிகமாகி கொண்டே செல்கின்றனர். தோட்டத்து எஜமானரிடம் பூக்களை கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு தோட்டக்காரர்களும் பூக்களை கொண்டு வருகின்றனர். பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று துடிக்கக்கூடிய நல்ல நல்ல மலர்களை சிலர் அழைத்து வருகின்றனர். எப்படி விதவிதமான யுக்திகளோடு பாபாவிடம் குழந்தைகள் வருகின்றனர். பாபாவை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் யுக்திகளை ஃபாலோ பண்ணிட்டு பாபாவை சந்திக்க வராங்க. மிக நல்ல மலரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பாபா சொல்கிறார். தோட்டக்காரர் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தோட்டக்காரரை விட மலர்கள் நன்றாக இருக்கின்றனர் அப்படிங்கிறார். நம்மை எவ்வளவு உலகத்தின் எஜமானர், உலகத்தின் உயர்ந்த எஜமானர் ஆக்கக்கூடிய ஷூ பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். ஒவ்வொரு மலரும் பாபாவை போய் சந்திக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. வீட்டில் அடி வாங்கினாலும் கூட ஷூ பாபாவை எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களை தான் உண்மையான துரோபத்தை என்று சொல்லப்படுகிறது. எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடக்கத்தான் வேண்டும். நேற்று அழைத்தீர்கள் அல்லவா, இன்று பாபா காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறார். நேற்று வரைக்கும் பாபா பாபான்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம், காப்பாற்ற நான் இன்னைக்கு வந்துட்டேங்கிறார். பூம் பூம் செய்யுங்கள் என்று சொல்லி கொடுக்கின்றார். அவங்களுக்கு வந்து ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பூம் பூம் எப்படி குலவி வந்து புழுக்களை வச்சு கொட்டி கொட்டி தனக்கு சமமாக்குதோ அது போல வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மெது மெதுவாக ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் குலவிகளாக இருக்கின்றீர்கள், அவர்கள் புழுக்களாக இருக்கின்றார்கள், அவர்களிடம் பூம் பூம் என்று செய்து கொண்டே இருங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அவர்களிடம் சொல்லுங்கள், காம மகா எதிரே, அதனை வெல்வதன் மூலம் உலகத்தின் எஜமானர் ஆகின்றார்கள் என்பது பகவானுடைய மகாவாக்கியமாகும். சில நேரம் அபலைகளின் பேச்சை கேட்டு குளிர்ச்சி அடைந்து விடுகின்றனர். சில நேரம் அந்த மாதிரி ஆத்மாக்கள் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பேச்சை கேட்டு குளிர்ச்சி அடைந்துடுறாங்க. சொல்கின்றனர், நல்லது, செல்லுங்கள், உங்களுடைய அப்படி உலகத்தின் எஜமானர் ஆக்குபவரிடம் செல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்கங்கிற அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்ணணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை, நீங்களாவது செல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட துரோபதைகள் தான் என்னை அழைக்கின்றனர். பூம் பூம் செய்யுங்கள் என்று பாபா எழுதுகிறார். ஒரு சில மனைவிமார்கள் அப்படி இருக்கின்றனர். அவர்களை சூர்பனகை, பூத்தனா அப்படின்னு ஒரு அரக்கி பெயரை சொல்கிறார் பாபா. சூர்பனகையாகவும் பூத்தனா அப்படின்னு அவங்கள சொல்லப்படுது. கணவர்கள் அவர்களுக்கும் பூம்பும் செய்கிறார்கள். சில வீட்டில் வந்து சகோதரர்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, சில வீட்டில் தாய்மார்கள் கூட பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ பாபா அந்த சகோதரர்களுக்கு சொல்கிறாரு, நீங்களும் அவங்களுக்கு வந்து ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அவர்கள் புழுக்களாக இருக்கின்றனர், விக்காரம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடிவதில்லை. தோட்டத்து எஜமானரிடம், ஷூ பாபா கிட்ட விதவிதமாக வருகிறார்கள், கேட்கவே கேட்காதீர்கள் அப்படிங்கிறாரு. அவ்வளவு மோசமானவர்கள்லாம் வந்து பாபாவை சந்திக்கிறாங்க. சில கன்னிகைகள் கூட முட்களாகி விடுகின்றனர். ஆகையால் பாபா சொல்கிறார், தன்னுடைய ஜாதகத்தை சொல்லுங்கள், உங்களுடைய உண்மைய சரிதத்தை நீங்களே சொல்லுங்கிறார் பாபா கிட்ட. பாபா மனநிலை எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத உண்மையை நம்ம என்ன பண்ணணும், பாபா கிட்ட சொல்லணும். பாபாவிடம் சொல்லவில்லை, மறைக்கிறார்கள் என்றால் அது அதிகரித்து கொண்டே போகும். பொய்யானவர்கள் இருக்க முடியாது. உங்கள் உள் உணர்வும் மோசமாகி கொண்டே போகும். பாபாவிடம் சொல்வதன் மூலம் நீங்கள் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். உண்மையை சொல்ல வேண்டும், இல்லையானால் முற்றிலும் பெரிய நோயாகிவிடும். அந்த நோயை பாபா கிட்ட சொல்லிடணும், இல்லைன்னா அது வளர்ந்து வளர்ந்து பெரிய நோயாயிடும். யார் விக்காரி ஆகின்றார்களோ அவர்களுடைய முகம் கருப்பாகி விடுகிறது என்று பாபா சொல்கிறார். தூய்மையற்றவர் என்றால் கருப்பு முகம். கிருஷ்ணரை கூட ஷியாம் சுந்தர் என்று சொல்கின்றனர். கருப்பு முகம் அப்படின்னா இந்த உடலுடைய முகத்தை வந்து கருப்பா இருக்கிறதுனால அப்படி சொல்ல முடியாது. ஆத்ம உள் மனம் அப்படிங்கிற முகம் என்ன ஆயிடுது, கருப்பாயிடுது.
கிருஷ்ணரை கருப்பாக காட்டிவிட்டனர், ராமரை நாராயணரை கூட கருப்பாக காட்டுகின்றனர். அர்த்தம் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. ஏன் அப்படி கருப்பாக காட்டுறாங்க? தூய்மையாக இருந்த அவங்க தான் விகாரத்துக்கு போனதுனால ஆத்மா கருப்பாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருப்பு சிலைகளை வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் யாருக்கும் தெரியறது, உங்களுடைய நல்ல நாராயணன் சித்திரம் வெண்மையாக உள்ளது, இது உங்களுடைய குறிக்கோளாகும். உங்களுடைய எக்ஸாம்பிள், குறிக்கோளுடைய சித்திரம் எது? வெண்மையான நாராயண சித்திரம். நீங்கள் கருப்பு நாராயணன் ஆகக்கூடாது. இங்கிருக்கும் கோவில்களில் உள்ளது போல நாராயணன் இருக்கவில்லை. இங்க கோவில்ல என்ன காமிச்சிருக்கிறாங்க? நாராயணன் விஷ்ணுனுடைய சிலையை காமிச்சிருக்கிறாங்கல்ல, கருப்பா வந்து காமிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் உண்மையிலேயே நாராயணன் வந்து கிடையாது. விகாரத்தில் விழுவதன் மூலம் கருப்பு முகம் ஆகிவிடுகிறது, அதனாலதான் கருப்பா காட்டுறாங்க. ஆனா அது புரிஞ்சுக்கல, ஆத்மா கருப்பாகிவிட்டது. இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகம் செல்ல வேண்டும், தங்க குருவி ஆக வேண்டும். கல்கத்தா காளி என்று சொல்கின்றனர். எவ்வளவு பயங்கரமான உருவாக உருவாக்கி இருக்கின்றனர் அந்த கல்கத்தா காளி அப்படின்னு சொல்றாங்க. அந்த உருவத்தை எவ்வளோ பயங்கரமா காட்டுறாங்க இல்லையா, எவ்வளோ நீளமான நாக்கு, எத்தனையோ கை, ஒவ்வொரு கையிலையும் ஒரு பயங்கரமான ஆயுதம் வச்சிருக்கிற மாதிரி எல்லாம். விஷயத்தே கேட்காதீர்கள் பாபா சொல்றாரு, இப்படியெல்லாம் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க, கேட்கவே கேட்காதீங்கிறாரு. இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் என்று பாபா சொல்கிறார். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான இரண்டு பாயிண்ட்ஸ். முதலாவது, தன்னுடைய சிறகுகளை விரிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பந்தனத்தில் மாட்டியிருக்கீங்க, உங்களுடைய சிறகுகளை விரைச்சி பாபாவுடைய சேவையில் இறங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கிறார் பாபா. பந்தனங்களிலிருந்து விடுபட்டு புத்திசாலி தோட்டக்காரர் ஆக வேண்டும், முட்களை மலராக்கும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, நான் எவ்வளவு நறுமணம் உள்ள மலராகி இருக்கிறேன், என்னுடைய உள் உணர்வு சுத்தமாக இருக்கிறதா, கண்கள் ஏமாற்றம் தரவில்லை தானே என்று தன்னைத்தான் பார்க்க வேண்டும். தன்னுடைய நடத்தையின் கணக்கு வழக்கு வைத்து குறைகளை நீக்க வேண்டும். வரதானம், சுயராஜ்யத்தின் நஷா மற்றும் நம்பிக்கையின் மூலமாக சதா சக்திசாலி ஆகக்கூடிய சகஜ யோகி, நிரந்தர யோகி ஆகுங்கள். சுயராஜ்யத்தின் நஷா மற்றும் நம்பிக்கையின் மூலமாக சதா சக்திசாலி ஆகக்கூடிய சகஜ யோகி, நிரந்தர யோகி ஆகுங்கள். விளக்கம், சுயராஜ்ய அதிகாரி எனில் ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் மீதும் தனது ராஜ்யத்தை செலுத்துபவர் ஆவர். ஒருபோதும் சங்கல்பத்திலும் கூட கர்ம எந்திரியங்கள் ஏமாற்றக்கூடாது. எப்போதாவது தேக அபிமானம் வந்துவிட்டால் ஆவேசம் அல்லது கோபமானது சகஜமாக வந்துவிடும். தேக அபிமானத்தில் வந்துட்டீங்க அப்படின்னாலே கோபப்படுறது, ஆவேசப்படுறது தானாக சுலபமாக வந்துடுங்கிறார் பாபா. ஆனால் யார் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றார்களோ அவர்கள் சதா நிர் அகங்காரியாக மற்றும் பணிவாக இருந்து சேவை செய்வார்கள். எனவே நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற நஷா மற்றும் நம்பிக்கையின் ஆதாரத்தில் சக்திசாலியாகி மாயாஜித் நிலையிலிருந்து உலகத்தை வெற்றி அடைந்தால் சகஜ யோகி, நிரந்தர யோகியாக ஆவீர்கள். சக்திசாலியாக மாறி மாயாஜித் ஆகி உலகத்தை வென்றவர்களா மாறுங்க அப்படிங்கிறார் பாபா. ஸ்லோகன், லைட் ஹவுஸ் ஆகி மனம் புத்தி மூலமாக ஒளியை பரப்புவதில் ஈடுபட்டால் எந்த ஒரு விஷயத்திலும் பயம் ஏற்படாது. பாபா எவ்வளோ உயர்ந்த விஷயத்த சொல்றாங்க பாருங்க. லைட் ஹவுஸாக மாறி, கலங்கரை விளக்கமாக மாறி, மனசாலையும் புத்தியாலையும் ஒளியை பரப்புறதுல நீங்க ரொம்ப ஈடுபாடா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு பயமே இருக்காதுங்கிறார். கலங்கரை விளக்கமாக மாறி நம்ம எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருந்து ஒளி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயிற்சி செய்யணும்.
அப்படி பயிற்சி செய்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டியதே கிடையாது, ஏன்னா நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.